வெல்கம் டு த சேனல் டைடிஷன் சீக்ரெட்ஸ் இன்றைக்கி எல்லாருமே ஒரு மிஷின் லைஃப் தான் வாழ்ந்துட்ருக்கோம் ஆனால் இந்த மிஷின் இயங்குகிறதுக்காக உழைக்கக்கூடிய நம்மளோட உடலை பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்த்து பற்றின கான்ஷியஸ் இருந்தாலும் டைம் இல்லை டயர்டாக இருக்குது அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ்னால நம்ம ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது டைமே இல்லைனாலும் செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமாக நம்மளை நம்ம ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா டிப்ஸுமே பிசிஓடி தைராய்டு டயபெட்டிஸ் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதவங்களுக்கு தான் செட் ஆகும் ஒருவேளை இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை ஓல்டேஜ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு சூட் ஆகாது நான் ஹெல்த்தியான உணவுகள் எதுவுமே எடுத்துக்கலை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெயிட் மெயின்டைன் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாமே சூட் ஆகும் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டைஜஷன் சீக்ரெட்ஸ்க்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் டிப்ஸ் காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றது தான் இது எல்லாருமே சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னாலுமே நம்ம யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது காலை உணவை நீங்கள் ஸ்கிப் பண்ண பண்ண உங்கள் உடலில் வியாதிகள் வர்றதுக்கு நீங்களே அலோவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எனக்கு காலையில் சாப்பிட்ற டைம் இல்லை செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் நினச்சிங்க ஒரே ஒரு எக்கு மட்டுமாவது பாயில் பண்ணி சாப்பிடுங்க எக் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் கலந்து ஃப்ரூட் சாலடாக கூட எடுத்துக்கலாம் அதோட டேட்ஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெனிஃபிட் தான் இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரமோ இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைமோ கண்டிப்பாக எடுத்துக்காது ரெண்டாவது விஷயம் ட்ரிங்க் மோர் ஃப்ளூயிடு நீர்ச்சத்து அப்படின்றது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க ப்ரைின் வாட்டராக இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸஸ்ஸாவோ இல்லை சூப்பாவோ எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம் சுகரை ஆட் பண்ணாமல் உப்பு சேர்த்து குடிங்க இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மோர் கூட எடுத்துக்கலாம் மூணாவது டிப்ஸ் நம்ம ஊர் காய்கறிகள் பழங்களை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஃப்ரூட் சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆப்பிள் தான் சாப்பிடணும் அவக்கேட தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பப்பாளி பழமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டாக கொண்டது தான் கொய்யாப்பழம் வாழைப்பழம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான பழங்களை கூட சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம உடலுக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறையவே கிடைக்கும் பழங்கள் சாப்பிட டைம் இல்லைன்னு யாரும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது என்ன ஒர்க்குக்கு போனாலும் பிரேக் டைம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த டைமில் டீ காஃபின்னு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கலாம் அடுத்தது நியூட்ராசிடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்டை தவிர்த்து நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்டையும் தரக்கூடிய வெள்ளப்பூடு இஞ்சி மிளகு மல் சீரகம் இதெல்லாம் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க அதுக்கு தான் இது எல்லாமே கலந்து செய்யக்கூடிய நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான ரசம் உங்கள் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாரத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஐந்தாவது டிப்ஸ் ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன தான் நீங்கள் இந்த நாலு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா உங்கள் உடல் அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை உங்கள் உடலில் அப்சார் பண்ணிக்கிறதுக்கும் அதை மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காது ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும் இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு கிடையாது சிம்பிளாக வாக்கிங் போகிறதே ரொம்ப ரொம்ப நல்லது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ நம்மளுக்கு சுவராக இருக்கக்கூடிய நம்மளோட உடல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் டைடிஷன் சீக்ரெட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ